இன்னைக்கு ஆக்டிவ் பாப்கார்ன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஆக்டிவ் கிளாசிக் சால்டி பாப்கார்ன் தான் வாங்கியிருக்கோம் தேட்டரில் அதிகமாக சேல்ஸ் ஆகிறதே பாப்கார்ன் தான் இதை வீட்டிலேயே எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் பேக்கெட்டை ஓப்பன் பண்ணிக்கலாம் இதில் இந்த கார்ன் கூடையே ஆயிலும் போட்டிருப்பாங்க அதனால் நம்ம ஆயில் ஆட் பண்ணணுன்னு அவசியம் இல்லை இந்த கானை பொறிக்கிறதுக்களவை ஒரு பெரிய கடாய் எடுத்துக்கலாம் அதில் இந்த பேக்கெட்டை ஓப்பன் பண்ணி இந்த கானை இதுக்குள்ளே போட்டுக்கலாம் கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக பட்டர் போட்டுக்கலாம் இதை ஒரு தடவை லைட்டாக மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம குக் பண்ணலாம் கொஞ்சம் ஹீட் ஆனோடனே இதை க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ ஃபைவ் மினிட்ஸ்லேயே நல்ல படபடன் பொரிய ஆரம்பிச்சிடும் இங்கே பாருங்கள் எப்படி பொரியுதுன்னு இது ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா பொரியட்டும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா பொரிய விடலாம் மோஸ்ட் எல்லாமே நல்லா பொறிஞ்சிடுச்சு இப்போ இது ஒரு பவுலுக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம் டேஸ்ட்டுக்காக கொஞ்சம் சால்ட்டு மிளகாத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணால் அருமையான பாப்கார்ன் வீட்டிலேயே ரெடி ஆயிரும் இப்போ இது குழந்தையோட ஒப்பீனியன் நம்ம கேட்டுக்கலாம் பாப்பா சூப்பர்